वेलकम टू ऑल एक्सरसाइज 3.4 कंटिन्यूएशन क्वेश्चन नंबर 5 फाइंड द इक्वेशन ऑफ द सर्कल पासिंग थ्रू द पॉइंट 0,1 4,3 एंड 1,-1 इक्वेशन ऑफ द सर्कल फाइंड பண்ண சொல்றாங்க அதுக்கு என்ன குளோ கொடுத்திருக்காங்கன்னா அந்த சர்க்கிள் மேல இருக்கிற ஒரு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இத நம்ம கண்டுபிடிக்க போற சர்க்கிள் எடுத்துக்கலாம் இந்த சர்க்கிள் மேல இருக்கிற ஏன்னு ஒரு பாயிண்ட் 0,1 then b in one point 4,3 then c point 1,-1 இது போல சர்க்கிள் மேல பாஸ் ஆகற ஒரு 3 பாயிண்ட கொடுத்துட்டு அத யூஸ் பண்ணி சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க நமக்கு என்ன தெரியும்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிளோட ஜெனரல் ஃபார்ம் தெரியும் லெட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பி x ஸ்கொயர் + y ஸ்கொயர் + 2gx + 2fy + c = 0 ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் இதில ஜியோட வேல்யூ எஃபோட வேல்யூ சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம் எதை யூஸ் பண்ணினா இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த பாயிண்ட் சர்க்கிளோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இப்போ ஏன்ற பாயிண்ட்டை சர்க்கிளோட ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம் அதே போல் பின்ற பாயிண்ட்டை சர்க்கிளோட ஈக்குவேஷனில் தென் சின்ற பாயிண்ட்டையும் சர்க்கிளோட ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் தி சர்க்கிள் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 0,1 ஃபர்ஸ்ட் இங்கே பாயிண்ட்டை 0,1 எடுத்துக்கலாம் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எக்ஸுக்கு பதிலாக 0 ஒய்க்கு பதிலாக 1 ரிப்ளேஸ் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2g எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் 2f ஒய்க்கு பதிலாக 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 தென் 0 ஸ்கொயர் பண்ணால் 0 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் எனி திங் இன்ட்டு 0 0 ப்ளஸ் 2f ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 2f ப்ளஸ் சி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை தனியாக எடுத்து கொண்டு போயிடலாம் ஸோ -1 ஈக்குவேஷன் நம்பர் 1 ஸோ இதே போலயே செகண்ட் பாயிண்ட்டையும் அப்ளை பண்ண போகிறோம் தேர்ட் பாயிண்ட்டையும் அப்ளை பண்ண போகிறோம் செகண்ட் பாயிண்ட்னா தி சர்க்கிள் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 4,3 ஸோ எக்ஸுக்கு பதிலாக 4 ஒய்க்கு பதிலாக 3 சேம் ஜென்ரல் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 4 ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 3 த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் 2g எக்ஸுக்கு பதிலாக 4 ப்ளஸ் 2f ஒய்க்கு பதிலாக 3 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 4 டூஸ் ஆர் 8g ப்ளஸ் 3 டூஸ் ஆர் 6f ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஸோ வேரியபிள்ஸை தனியாகவும் கான்ஸ்டன்ட்டை தனியாகவும் எடுத்துக்கலாம் ஸோ 8g ப்ளஸ் 6f ப்ளஸ் சி ஈக்குவல் டு ப்ளஸ் 25 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் -25 திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 நெக்ஸ்ட் இங்கே தேர்ட் பாயிண்ட்டரையும் பேஸ் பண்ணலாம் தி சர்க்கிள் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 1,-1 சேம் அதே ஈக்குவேஷன்லேயே எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக -1 ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2g எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 2f ஒய்க்கு பதிலாக -1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஒன் ஸ்கொயர்னா 1 அகைன் 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 2g ப்ளஸ் இன்ட்டு -2 2f ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 வேரியபிள்ஸ் தனியாகவும் கான்ஸ்டண்ட்டை தனியாகவும் எடுத்துக்கலாம் 2g -2f ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 2 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனால் -2 இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3 தென் இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2, 3 and 1 த்ரீ ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி நமக்கு தேவையான ஜிஎஃப்சி கண்டுபிடிக்க போகிறோம் சால்வ் பண்ணும்போது 1 and 2 சால்வ் பண்ணலாம் 2 and 3 சால்வ் பண்ணலாம் 3 and 1 நம்ம எதை வேணால் சால்வ் பண்ணலாம் பட் சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவையான ஜிஎஃப்சி எப்படி ஈஸியாக கிடைக்குமோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 3 சால்வ் பண்ணுறேன் ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 எஃப்பும் சியும் மட்டும்தான் இருக்குது பட் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 3 தான் ஜிஎஃப்சி 3 வேலையும் இருக்குது நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம 2 and 3 சால்வ் பண்ணால் நமக்கு ஈஸியாக வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் ஸோ இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 யூஸ் பண்ணுறோம் ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னவாக இருக்குன்னா 8g ப்ளஸ் 6f ப்ளஸ் சி ஈக்குவல் டு -25 ஈக்குவேஷன் நம்பர் 1 எஃப்பும் சியும் மட்டும்தான் இருக்குது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எஃப் இருக்குது தென் சி இருக்குது ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 நம்ம சால்வ் பண்ணும்போது வரக்கூடிய நியூ ஈக்குவேஷனும் எஃப்சி வர மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நம்ம எதை கேன்சல் பண்ண போகிறோம்னா ஜி எங்கே கேன்சல் பண்ணி ஆகணும் ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன இருக்குன்னா 2g இருக்குது பட் ஈக்குவேஷன் நம்பர் 2 8g இருக்குது இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 4 அலைன்ட்டு பண்ணுறோம் 2 × 4 8g -2 × 4 -8f ப்ளஸ் 4 × c ஈக்குவல் டு -2 × 4 -8 ஸோ கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜிஎஃப்ல கேன்சல் பண்ணலாம் ப்ளஸ்ஸாக இருக்குது ஸோ சிம்பிளாக சேஞ்ச் பண்ணுறோம் மைனஸ் ப்ளஸ் ஜி அண்டு மைனஸ் ஜி கேன்சல் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் 8 + 6 = 14
प्लस इं मैनसात्र मैनस्ोर वन मैनस्पा मैनस््री सी ईक्वल टू मैनस्ं प्लस माता मैनस्वेंटी फैल एट रिमेनिंग मैनस्वेंटी दिस इक्वेशन नंबर फोर इक्वेशन नंबर टू थ्री सालव पड़ी और इक्वेशन को न्यू इक्वेशन इक्वेशन नंबर फोर नेम कोला इक्वेशन नंबर वन फोर सालव पड़पो ऐसा नम्बर एलिमिनेशन मेथड पाती टू इक्वेशन टू वेरिएबल सालव पड़ ईसिया इं टू ईक्वेशन थ्री वेरियबल सो थ्री वेरियबले टू वेरियब शार्ट पड़ा नमुक कैनसल पड़ ईसिया एफल कैनसल पड़ा जीए मट कैनसल पड़ीना ऐसा ईक्वेशन नंबर वन टू वेरियबल एफ एंड सी मटा अल्व पड़ी को वर न्यू ईक्वेशन एफ एंड सी मटा अंत प्रास मटम जीए कैनसल पड़े एफ एंड सी मटर इक्वेशन नंबर वन एफसी इक्वेशन नंबर फोर एफसी सो डायरेक्टा नम्बर एलिमिनेशन मेथड यूस पड़ी एफोड वैल्यू सीओ वैल्यू फाइंड पड़ मुझे सालों इक्वेशन नंबर वन अंड फोर इक्वेशन नंबर फोर एना फोर्टीन एफ माइनस थ्री सी ईक्वल टू माइनस सेवनटीन बट इक्वेशन नंबर वन टू एफ सो टू नंबर सेवन मल्टिप्लिकेशन पड़े फोर्टीन कोवेशन नंबर वन पड़ो सेवन ईक्वेशन नंबर फोर डायरेक्टा एड़कल्ला सेवन इंटू पड़े टू इंटू सेवन फोर्टीन एफ प्लस वन इंटू सेवन सेवन सी ईक्वल टू माइनस सेवन कैन ईक्वेशन नंबर फोर फोर्टीन एफ माइनस थ्री सी ईक्वल टू माइनस सेवनटीन सिंपला माती कैनसल पड़ना प्लस इं माइनसा मतना रेंडे एफ कैनसल माइनस इं प्लस मतलब सेवन प्लस थ्री टेन सी कईनस इं प्लस माता सो प्लस सेवनटीन माइनस सेवन पा टेन सीओ वैल्यू मटा टेन टेन कैनसलना सी ईक्वल टू वन देन सी ईक्वल टू वन ईक्वेशन नंबर वन आर ईक्वेशन नंबर फोर नम्बर ये यूस पड़ी इंटे एलिमिनेशन मेथड यूस पड़ोम टू ईक्वेशन वन अंड फोर नम्बर ये अप्ले पड़ा ना ईक्वेशन नंबर वन ईक्वेशन नंबर वन टू एफ प्लस सी ईक्वल टू माइनस वन सी की बदल वन रीप्ले पड़ो प्लस वन माइनसा माता सो टू एफ ईक्वल टू माइनस टू 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 कैनसल एफ ईक्वल टू माइनस वन उदी सीओ वैल्यू एफ वैल्यू फैन पड़ो रिमेनिंग जीओ वैल्यू देन जीओ वैल्यू कैपिटी एफ सी मारियां और ईक्वेशन एटो ईक्वेशन नंबर थ्री चूस पड़े நீங்க சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி சால்வ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு எந்த ஈக்குவேஷன் எங்கே இருக்குன்னு தெரியும் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ என்னென்னா டூ ஜி மைனஸ் டூ எஃப் ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் டூ எஃபோட வேல்யூ மைனஸ் ஒன் சியோட வேல்யூ ஒன் அப்ளை பண்ணுறோம் மைனஸ் இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ தென் ப்ளஸ் த்ரீயை மைனஸ் த்ரீயாக மாற்றிக்கலாம் மைனஸ் ஃபைவ் ஸோ ஜியோட வேல்யூ மட்டும் வேணா டூவை டிவைடாக மாற்றும் போது மைனஸ் ஃபைவ் பை டூ எஃபோட வேல்யூவும் தெரியும் ஜியோட வேல்யூ தெரியும் சியோட வேல்யூ தெரியும் ஸோ ஜென்ரல் சர்க்கிளோட ஈக்குவேஷனில் எஃப் ஜி அண்டு சி வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணால் போதும் ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஐ ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ ஜிக்கு பதிலாக மைனஸ் ஃபைவ் பை டூ எஃப்க்கு பதிலாக மைனஸ் ஒன் சிக்கு பதிலாக ப்ளஸ் ஒன் ஸோ டூ அண்ட் டூ கேன்சல்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எழுதிக்கிட்டு பாசிங் த்ரூ த பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் செகண்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணால் ஈக்குவேஷன் நம்பர் டூ தேர்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணால் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ பட் நமக்கு என்ன வேணும்னா த்ரீ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எஃப் ஜி சி வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் டூ ஆர் டூ த்ரீ ஆர் த்ரீ ஒன் எதை வேணால் நம்ம சால்வ் பண்ணலாம் பட் சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவையான கரெக்டான ஆன்சர் கிடைக்கணும் ஸோ அந்த ப்ரொசீஜரில் சால்வ் பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னில் எஃப்ம் சி மட்டும்தான் இருக்குது பட் ஈக்குவேஷன் நம்பர் டூலேயும் த்ரீலேயும் தான் ஜிஎஃப்சி த்ரீ வேரியபிள் இருக்குது ஸோ ஈக்குவேஷன் நம்பர் டூவையும் த்ரீயும் சால்வ் பண்ண போகிறேன் கேன்சல் பண்ணும்போது ஜிஎஃப் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு எஃப்ம் சியும் வர மாதிரியான ஒரு ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் தென் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் ஃபோரை எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி எஃபோட வேல்யூவும் சியோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம் தென் ஃபைன் பண்ண எஃப்ன் சி வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் த்ரீல அப்ளை பண்ணி ஜி வேல்யூ ஃபைன் பண்ணுறோம் தென் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளில் புட் ஜி எஃப் அண்ட் சி வேல்யூ தென் நமக்கு ஃபைனலாக யூ கெட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் குவஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஃபைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஆன் தி லைன் ஜாயினிங் த பாயிண்ட் ஒன் கமா ஜீரோ ஜீரோ கமா ஒன் அண்ட் ஹேவிங் இட் சென்டர் ஆன் த லைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன் குவஸ்டினில் ஒரு சின்ன ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது என்னென்னா லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் போல் தி பாயிண்ட்ஸ் பாசஸ் த்ரூ த சர்க்கிள்
1 comma 0 and 0 comma 1 ரெண்டு பாயிண்டும் இந்த சர்க்கிள் மேல இருக்கிற ஒரு எனி டூ பாயிண்ட். இப்போ நீங்கள் லைன் ஜாயினிங் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதை கேன்சல் பண்ணிவிட்டு தி பாயிண்ட்ஸ் பாசஸ் த்ரூ த சர்க்கிள் 1 comma 0 அண்ட் 0 comma 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்க்கிள் எடுத்துக்கலாம். அந்த சர்க்கிளில் எனி டூ பாயிண்ட், ஏன்னு ஒரு பாயிண்ட் 1 comma 0, தென் பின்னு ஒரு பாயிண்ட் 0 comma 1. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் சென்டர் ஆன் த லைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ஒரு லைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 ஒரு லைன், அந்த லைன் எது வழியாக பாஸ் ஆகுதுன்னா சர்க்கிளோட சென்டர் வழியாக பாஸ் ஆகுது. ஆர் த சென்டர் லை ஆன் தி லைன். ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ப்ரீவியஸ் நம்மள பார்த்த மாதிரி ஒரு சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த பாயிண்ட் அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். நம்ம கொடுத்துருக்க சர்க்கிளில் டூ பாயிண்ட் இருக்குது, ஏன்னு ஒரு பாயிண்ட் தென் பின்னு ஒரு பாயிண்ட். இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளில் ஏ பாயிண்ட்டையும் அப்ளை பண்ண போகிறோம், பி பாயிண்ட்டையும் அப்ளை பண்ண போகிறோம். ஏ பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா 1, 0 லை அந்த சர்க்கிள். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 0. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, தென் 0 ஸ்கொயர் பண்ணால் 0, ப்ளஸ் 2g எக்ஸுக்கு பதிலாக 1. ஸோ 2g ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 0. 0 அப்ளை பண்ணாமல் 0 இன்ட்டு 2f நமக்கு 0 கிடைக்கும். ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. 2g ப்ளஸ் சி ப்ளஸ் 1 மைனஸ் 1 சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் செகண்ட் பாயிண்ட் 0, 1 லை ஆன் தி சர்க்கிள். அகெயின் எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 1. எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும்போது 2g இன்ட்டு 0 0 கிடைக்கும். ஒய்க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் 2f ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. 2f ப்ளஸ் சி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் 1 மாற்றிக்கலாம். இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. தென் தேர்ட் பாயிண்டில் தி லைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 ஹேவிங் இட் சென்டர் ஆன் த லைன். சர்க்கிளோட சென்டர் என்னென்னு சொல்லுவோம்னா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். நம்மகிட்ட ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா சென்டர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் சென்டர், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை மைனஸ் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை மைனஸ் 2. கிடைக்க போகிற ஆன்சர் சென்டர் என்னவாக இருக்குன்னா மைனஸ் ஜி மைனஸ் எஃப் லை ஆன் த லைன். இப்போ கண்டிப்பாக ஒரு லைன் மேலே ஒரு பாயிண்ட் இருந்தால் அந்த பாயிண்ட் கண்டிப்பாக லைனோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். இப்போ இந்த லைன் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 1 எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஜியையும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் எஃப்பையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்க போகிற வேல்யூ தி லைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 1 ஹேவிங் இட் சென்டர் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஜி, ஒய்க்கு பதிலாக மைனஸ் எஃப். ஸோ மைனஸ் ஜி மைனஸ் எஃப் ஈக்குவல் 1 ஈக்குவேஷன் நம்பர் 3. நம்ம ஒர்க் என்னென்னா ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3 சால்வ் பண்ணி வேல்யூ ஆஃப் ஜி, வேல்யூ ஆஃப் எஃப் அண்ட் வேல்யூ ஆஃப் சி ஃபைன் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 2 என்ன காமனாக இருக்குன்னா சி காமனாக இருக்குது. ஸோ சி எங்கே கேன்சல் பண்ணிட்டா ஜியும் எஃப்ம் வரும். தென் ஈக்குவேஷன் நம்பர் 3 ஜி அண்ட் எஃப் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் ஜியும் எஃப்ம் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்ச ஜி எஃப்ஐ யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் சி ஃபைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1 2 சால்வ் பண்ணுறோம். 1 என்னவாக இருக்குன்னா 2g ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 1, 2f ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ ஃபுல்லாக இங்கே சிம்பிளாக சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ்ஸை மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல், ரிமைனிங் 2g மைனஸ் 2f ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 இங்கே 0. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 0. ஈக்குவேஷன் நம்பர் 4. தென் ஈக்குவேஷன் நம்பர் 4 3 யூஸ் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் ஜி வேல்யூவும் எஃப் வேல்யூவும் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 2g மைனஸ் 2f. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 2 மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். மைனஸ் 2g மைனஸ் 2f ஈக்குவல் டு 2. ஸோ மைனஸ் 2g மைனஸ் 2f ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 4 2g மைனஸ் 2f ஈக்குவல் டு 0. ரெண்டுமே கேன்சல்னால் மைனஸ் 2f மைனஸ் 2fனா மைனஸ் 4f ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 0 ஆன்சர் இங்கே 2. ஸோ எஃப் மட்டும் என்னென்னா 4 இங்கே டிவைடாக மாற்றிக்கலாம். 2 by -4 கேன்சல் பண்ணும்போது 1 இங்கே 2. ஸோ மைனஸ் 1/2 ஃபைன் பண்ண எஃப் வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 3 or 4. நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 எஃப் வேல்யூ அப்ளை பண்ணி ஜி வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எஃபோட வேல்யூ இங்கே -1/2. ஈக்குவேஷன் நம்பர் 3 மைனஸ் ஜி மைனஸ் எஃப் ஈக்குவல் டு 1, எஃப்க்கு பதிலாக -1/2. சிங்கோர் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 1. மைனஸ் ஜி ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2 -1/2 மாற்றிக்கலாம். கிராஸ் பண்ணும்போது 2 - 1. ஸோ ஆன்சர் எங்கே மைனஸ் ஜி
ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் பை டூனா கிராஸ் பண்ணும்போது டூ மைனஸ் ஒன்னா ஒன் பை டூ. ஸோ ஜியோட வேல்யூ மட்டும் வேணும்னா ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. நமக்கு ஜியோட வேல்யூவும் தெரியும், எஃபோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ மட்டும் தெரியாது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஃப்ரம் ஒன் டூ ஜி ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஜியோட வேல்யூ எங்க மைனஸ் ஒன் பை டூ, டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். டூ டூ கேன்சல்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன், ஆன்சர் ஜீரோ. சியோட வேல்யூ இங்கே ஜீரோ, சியோட வேல்யூ ஜீரோ, ஜியோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ, எஃபோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ. ஃபைனலாக ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஜியோட வேல்யூ எஃபோட வேல்யூ சியோட வேல்யூ ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஜிக்கு பதிலாக மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எஃப்க்கு பதிலாக மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் சிக்கு பதிலாக ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. டூ அண்ட் டூ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டூ அண்ட் டூ கேன்சல்லாம் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இஸ் அவர் ரெக்கார்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். Question number 7. If the lines x plus y equal 6 and x plus 2y equal to 4 are the diameters of the circle and the circle passes through the point 2, 6, then find the equation. Question la equation of the circle find panna solranga. Adukana clue enna kuduthirukanga, x plus y equal 6 nu or line, x ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர்னு டூ லைன்ஸ். அந்த டூ லைன்ஸ் என்னென்னா ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர். எஸ் வி கன்சிடர் ஏ சர்க்கிள் ஏபி இஸ் ஏ ஒன் லைன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் சிக்ஸ் ஒன் டயாமீட்டர் அண்ட் எக்ஸ் ஒய் இஸ் த ஒன் லைன், எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர் அண்ட் த டயாமீட்டர். நமக்கு என்ன க்ளூனா, இந்த டூ டயாமீட்டரும் கட் பண்ணுற பாயிண்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்கலாம், டயாமீட்டர்னாலே பாசஸ் த்ரூ த சென்டர். அகெயின் அனதர் டயாமீட்டர் பாசஸ் த்ரூ த சென்டர், தென் இன்டர்செக்ஷன் ஆஃப் திஸ் டூ பாயிண்ட். இன்டர்செக்ஷன் பண்ணுற இந்த ரெண்டு பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூ இந்த டூ லைனையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு சென்டர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சர்க்கிள் பாசஸ் த்ரூ த பாயிண்ட், சர்க்கிள் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் வேணும்னா மெயினாக சென்டரும் ரேடியஸும் வேணும். சென்டர் நம்ம இந்த டூ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி சென்டர் ஃபைண்ட் பண்ணுவோம். தென் ரேடியஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னா, சென்டர்லேருந்து எனி பாயிண்ட் அந்த சர்க்கிள் என்னென்னா ரேடியஸ். இப்போ சென்டர் பாயிண்ட்டுக்கும் எனி பாயிண்ட் அந்த சர்க்கிளுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கண்டிப்பாக என்ன மார்க்னா ரேடியஸ். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரேடியஸும் கண்டுபிடிச்சிடலாம், சென்டரும் தெரியும் ரேடியஸும் தெரியும். ஸோ ஈஸியாக நம்மளால் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் சென்டர். சென்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம், டூ ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சிக்ஸையும் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோரையும் சால்வ் பண்ணுறோம். சிம்பிள் மாத்தனா இங்கே மைனஸ், ரெண்டுமே கேன்சல். சிம்பிள் மாத்தனா மைனஸ் ஒய் மைனஸ் டூ ஒய்னா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சிம்பிள் மாத்தனா சிக்ஸ் மைனஸ் ஃபோர்னா டூ. ஸோ ஒய்யோட வேல்யூ மட்டும் வேணும்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ. தென் ஒய்யோட வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ். ஒய் என்ன ஃபைன் பண்ணோம்னா மைனஸ் டூ. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னில் ஒய்க்கு பதிலாக மைனஸ் டூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ். எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணா மைனஸ் டூவை ப்ளஸ் டூவாக மாற்றிக்கலாம், சிக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே எயிட்னு கிடைக்கும். ஸோ எயிட் கமா டூன்றது தான் சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர் எக்ஸில் எயிட் ஒயில் மைனஸ் டூ. ஸோ இங்கே எயிட் கமா மைனஸ் டூ அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் டூ கமா சிக்ஸ். இந்த சென்டர் எயிட் கமா மைனஸ் டூக்கும் எனி பாயிண்ட் அந்த சர்க்கிள் டூ கமா சிக்ஸுக்கு நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சென்டர் அண்டு எனி பாயிண்ட் அந்த சர்க்கிள் டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்ம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் எடுத்துக்கிட்டு நாங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன், எயிட் மைனஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ ஃபார்முலாவை டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன், இது எக்ஸ் ஒன் ஆகும் இது ஒய் ஒன் தென் எக்ஸ் டூ அண்ட் ஒய் டூ. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் இங்கே எயிட் மைனஸ் டூ, எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்று ஒன்று தான், எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஒன்று தான், ஏன்னா இங்கே ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம்.
So, number comfortable gaga 8 minus 2 the whole square plus minus 2 minus 6 the whole square. 8 minus 2 naenge 6 square plus minus 8 square. 6 square panenge 36. 8 square panna 64. 36 plus 64 na 100. Root of 100 equal to 10. So radius r equal to 10 unit. Then namakku center um theriyum radius um theriyum. So direct equation of the circle. Center h comma k vau radius r avu irunda x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. Center enna va irukna h comma minus 2. Radius r equal to 10. So x minus 8 the whole square plus y minus into minus plus 2 the whole square equal to 10. R ku polenga 10 replace pandrom 10 square. First thing a minus b the whole square. So a square x square plus b square 8 square panna 64 minus 2ab minus of 2 into 8 na 16 into x plus a plus b the whole square y square plus 2 square panna 4 plus 2ab 2 into 2 4 y equal 10 square panna 100. First thing x square then y square then x value minus 16x y value plus 4y numbers inge 64 minus 8 na 68 plus 100 minus 100 equal to 0. X square plus y square minus 16x plus 4y 68 minus 100 na minus 32 equal to 0. Equation of circle. Question number 8. Find the equation of the circle having 7 comma 4 comma 7 and minus 2 comma 5 as the extremities of a diameter. Question la equation of the circle ketirukanga. Then enna na clue kuduthirukanga 7 comma 4 comma 7 4 comma 7 and minus 2 comma 5 2 point kuduthidanga and the 2 point enna na extremities of a diameter or diameter end point or circle eduthikalam or circle ku center valiya or line pass aana and the line ku per diameter the diameter oda extremity points na end points டயாமீட்டர் முடியக்கூடிய ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டும் எண்ட் பண்ணுற பாயிண்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டயாமீட்டரோட எண்ட் பாயிண்ட் அதோட எக்ஸ்ட்ரீமிட்ஸ் எடுத்துக்கலாம். தென் ஏன்ற பாயிண்ட் என்னவா இருக்குன்னா 4 கமா 7 பின்ற பாயிண்ட்டு மைனஸ் 2 கமா 5 எடுத்துக்கலாம். டயாமீட்டரோட எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா x மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண போகிறோன்னா டயாமீட்டரோட எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு டயாமீட்டரோட சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்டாங்கண்ணா. இப்போ இதில் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக ஃபோரை ரீப்ளேஸ் பண்ணுறேன் எக்ஸ் டூக்கு பதிலாக மைனஸ் டூ ஸோ மைனஸ் இன்ட் மைனஸ் இங்கே ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னுக்கு பதிலாக செவனை ரீப்ளேஸ் பண்ணுறேன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூக்கு பதிலாக ஃபைவ் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டூ நாட் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ்னா மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூனா மைனஸ் எயிட் ஒய் இன்ட்டு ஒய்னா இங்கே ஒய் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு மைனஸ் ஃபைவ்னா மைனஸ் ஃபைவ் ஒய் செவன் இன்ட்டு ஒய்னா மைனஸ் செவன் ஒய் மைனஸ் செவன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ்னா ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. ஃபஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தென் ஒய் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ்னா மைனஸ் டூ எக்ஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் செவன் ஒய்னா மைனஸ் டுவெல் ஒய் தேர்ட்டி ஃபைவ்ல எயிட்டை மைனஸ் ஃபைவ்னா டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் டு ஜீரோ. Equation of circle. Next concept, circle oda cartesian form and parametric form. Circle oda cartesian form na x square plus y square equal to r square anda circle oda cartesian form. Idhu parametric form na x equal to r cos theta and y equal to r sin theta circle oda parametric form. First one is circle oda cartesian form x square plus y square equal to r square na சர்க்கிளோட கார்டீஷியன் ஃபார்ம் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா இஸ் ஏ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஃபைண்ட் தி கார்டீஷியன் ஃபார்ம் ஆஃப் தி சர்க்கிள் ஹூஸ் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ காஸ் டீட்டா ஒய் ஈக்குவல் டு த்ரீ சைன் டீட்டா ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ பை. எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துட்டு சர்க்கிளோட பேராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்துட்டு கார்டீஷியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கார்டீஷியன் ஃபார்ம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஃபார்மேட்டு கொண்டு வரணும். ஃபஸ்ட் இங்கே எல்ஹெச்எம் எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ த்ரீ காஸ் டீட்டா அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது த்ரீ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒய் வேல்யூ த்ரீ சைன் டீட்டா ஸ்கொயர் பண்ணும்போது த்ரீ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா.
ரெண்டுத்துக்கும் த்ரீ ஸ்கொயரை காமன் எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா. த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைன், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் நைன். சர்க்கிளோட கார்டேஷியன் ஃபார்ம். இதுவே நமக்கு கார்டேஷியன் ஃபார்ம் கொடுத்துட்டு பெராமெட்ரிக் ஃபார்ம் கேட்கலாம். இப்போ இதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் நைன் ஒரு சர்க்கிளோட கார்டேஷியன் ஃபார்ம் எடுத்துக்கலாம். பெராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா. நம்ம என்ன மட்டும் ஃபைன் பண்ணால் போதுன்னா ஆரோட வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர், ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன். ஸோ ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும். நைனை ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ. எப்பவுமே ரேடியஸ் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு த்ரீ. ஆரை இங்கே ரீப்ளேஸ் பண்ணால் போதும். எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா. ஸோ ஆருக்கு பதிலாக த்ரீ, த்ரீ இன்ட்டு காஸ் டீட்டா. ஒய் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு சைன் டீட்டா. இது சர்க்கிளோட பேராமெட்ரிக் ஃபார்ம். எக்ஸாம்பிள் 3.24. ஷோ தட் தி பாயிண்ட் 7, -5 லை ஆன் த சர்க்கிள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x + 4y - 12 = 0. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் லை ஆன் த சர்க்கிளான்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 ஒய்க்கு பதிலாக -5 அப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 0 வந்தால் லை ஆன் த சர்க்கிள். ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃபைன் தி கோஆர்டினேட் ஆஃப் த அதர் எண்ட் ஆஃப் த டயாமீட்டர் த்ரூ த பாயிண்ட். இப்போ என்னென்னா 7, -5 இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கிளோட டயாமீட்டரோட ஒரு எண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க, இன்னொரு எண்ட் பாயிண்ட்டை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் அண்ட் ஒன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தட் பாயிண்ட் லை ஆன் த சர்க்கிளான்னு கேட்டிருக்காங்க. சர்க்கிளான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஃபைன் த கோஆர்டினேட் ஆஃப் த அதர் எண்ட். ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம், ஒரு டயாமீட்டர். டயாமீட்டரில் ஒரு எண்ட் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா 7, -5 கிவன் பாயிண்ட். தென் அனதர் எண்ட் பாயிண்ட்டை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம எய்ம் என்னென்னா 7, -5 லை ஆன் த சர்க்கிளான்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -6x + 4y - 12 = 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 7 ஒய்க்கு பதிலாக -5 அப்ளை பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷனில் இங்கெல்லாம் எக்ஸ் இருக்கு, அங்கே 7, ஒய்க்கு பதிலாக -5. ஸோ 7² ப்ளஸ் -5² -6 × x பதிலாக 7 ப்ளஸ் 4 × y பதிலாக -5 - 12. 7² பண்ணால் 49, 5² பண்ணால் 25. 6 × 7 = 42, 4 × 5 = 20. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது இங்கே 74 - 74 = 0. ஸோ 7, -5 லை ஆன் த சர்க்கிள். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டயாமீட்டரில் ஒரு எண்ட் பாயிண்ட்டை 7, -5 எடுத்துக்கலாம். ஸோ அனதர் எண்ட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம சென்டர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். சென்டரை ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை -2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை -2. ஸோ சென்டர் கிடச்சிரும். சென்டர்ன்றது என்னென்னா ஏபியோட மிட் பாயிண்ட்டை தான் என்னென்னு சொல்லுவோம்னா சென்டர்னு சொல்லுவோம். இப்போ ஏ ஒரு பாயிண்ட்டு, சி ஒரு பாயிண்ட். ஏ பாயிண்ட்டு தெரியும், மிட் பாயிண்ட் தெரியும், என்ன தெரியாமல் இருக்குன்னா பி. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பி வழியை ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சென்டர் ஃபைன் பண்ணுறோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை -2, தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் டிவைடட் பை -2. ஸோ கேன்சல் பண்ணும்போது இங்கே -, கேன்சல். 6/2 = 3 ஆகும். 4/2 = 2. ஸோ -2 எடுத்துக்கலாம். தென் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபினா சென்டர். சென்டர் என்னவாக இருக்குன்னா 3, -2. மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா x1 + x2/2, தென் y1 + y2/2. மிட் பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட்டை 7, -5 எடுத்துப்போம். 7, -5, தென் x1 y1, அது x1 + 7, தென் y1 - 5 / 2. ஸோ x1 + 7/2, தென் y1 - 5/2. ஸோ பாயிண்ட் ஜஸ்ட் இங்கே அப்ளை பண்ணால் போதும். பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். 7 + x1/2 = 3, தென் y - 5/2 = -2. ஸோ கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம x1 வேல்யூவும் y1 வேல்யூவும் ஃபைன் பண்ண போகிறோம். 7 + x1/2 = 3. ஸோ கிராஸ் பண்ணும்போது 3 × 2 இங்கே 6 எடுத்துக்கலாம். 7 + x1 = 6. நம்ம x1 வேல்யூ மட்டும் வேணும். ஸோ +7 - 7 மாற்றிக்கலாம். 6 - 7 ஆன்சர் -1. ஸோ x1 = -1. எனக்கு கிராஸ் பண்ணும்போது 2 × -2 = -4. ஸோ y1 - 5 = -4. ஸோ -5 இங்கே +5 மாற்றிக்கலாம். 5 - 4 வேல்யூ 1. ஸோ அனதர் எண்ட் பாயிண்ட் x1, y1 = -1, 1. எக்ஸாம்பிள் 3.25 அண்ட் 3.26 அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.